Hey you! Hi guys, welcome back to another video. Hello, repeat king. In the video, we will இந்த ஸ்டோரி வந்து நானும் ஹவுடலும் சேர்ந்து பண்ற முதல் வீடியோ. உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த ஸ்டோரியை கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. என்னன்னா, கண்ணை மூடிக்கிட்டு கேட்குற ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி இமேஜின் பண்ணுங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. அதுக்கேற்ற விஷுவல்ஸ் உங்களுக்கு வரும். அப்போ உங்களால் ஈஸியாக அந்த ஸ்டோரியோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். டிஸ்க்ளைமர், இந்த கதை வந்து முழுவதும் கற்பனை. ஸோ இதில் நீங்கள் லாஜிக் எதையாகலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ கதை ஆரம்பிக்கலாம். மனுஷங்களுக்குமே கடவுள்கிட்ட ஒரே ஒரு வரம் வந்து கேட்க முடியும். ஆனால் இதில் ட்விஸ்ட்டு என்னதுன்னா, அந்த வரத்தை கேட்ட உடனே அந்த கடவுள்கிட்ட பேசுறதுக்கான அந்த கதவை இடம் மாறிடும். அதனாலே கிட்டத்தட்ட இந்த 200 வருஷத்துலேயே யாருமே ஒருத்தர் கூட அந்த வரத்தை வாங்கினதில்லைன்னு ஒரு பாட்டி அவங்க பேரன்கிட்ட கதை சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அந்த பேரன் ரொம்ப ஷாக் ஆகி, பாட்டி இது உண்மையா பாட்டின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பாட்டியும் ஆமாம் காண்மா செல்லவன்னு பதிலளிக்காங்க. அவனும் இதை கேட்டுட்டு ஆச்சரியமாக பாயப்படுந்து பார்க்குறான். இந்த ஸ்டோரியை கேட்கக்குள்ள ஹான்மாக்கு வந்து 10 வயசு. ஸோ இப்போ ப்ரெசன்ட் டேல ஹான்மாக்கு 18 வயசு. அவன் ஸ்கூலுக்கு போகிறான். அவன் கேஷுவலான சாதாரண பையன்தான். வழக்கம் போல் அவன் பாட்டுக்கு போகிறான், படிக்கிறான். அதில் ஹைலைட் என்னென்னா, பார்க்குற இடம் எல்லாமே ஒரே கப்பிள்ஸ். இதெல்லாம் பார்க்குற ஹான்மா ஒரு வகையான அந்த போலிச்சிரிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த சோகத்தோட சிரிக்கிற அந்த சிரிப்பை சிரிச்சுக்கிட்டே போறான். அப்பதான் அவனுக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அவனோட 15 வயசுல ஒரு பொண்ணை பார்த்து அவன்ட்டு ப்ரப்போஸ் பண்றான். பட் இங்க ட்விஸ்ட் என்னதுன்னா, அந்த பொண்ணு வேற ஒருத்தனோட கமிட் ஆயிருக்கேன். உனக்கு என்ன தகுதி வந்தா லவ் பண்ணுவேன், உனக்கு என்ன தகுதி இருக்கி, அவன் நீ யாரு, நீ எந்த லெவல், நான் எந்த லெவல்னு நானே இருக்கேன்டா பெம்பு, இது உனக்கு எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு அவனால விட்டு நல்லா போல போலன்னு பொழந்து கட்டிடுறான். காண்மா தனியாவே அழுதுகிட்டு அந்த தெருவோரத்துல இருக்கான். இந்த ஞாபகங்கள் அவனோட மனசுக்குள்ள வர, இதுல கமிட்ஸ் மேல காண்ட நம்ம ஹான்மா எப்படினாலும் நம்ம வாழ்க்கையில இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்தாலும் தினமும் கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்க மாட்டேங்குதுன்னு புழம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான். ஹான்மா வந்து அமைதியா அவனோட கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு அவனோட சேர்ல உட்காரான். அப்ப 2-3 பசங்க வந்து, என்ன ஹான்மா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே போல, தம்பிக்கு தான் யாரும் இல்லையே, லவ்வர் செட் ஆகுறதும் இல்லை அப்படி இப்படின்னு கலாய்க்காங்க. ஆன்மாவும் ஒரு சோகத்தோட அவங்கள பார்த்துக்கிட்டு அதை இக்னோர் பண்ணிடுறான். அவன் அதை விட்டு தீர்க்கான். பட் சுற்றி இருக்கிற எல்லாருமே அவனை ஒரு மாதிரியாக பார்த்து சிரிக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஹான்மாவுக்கு அவனால் இதை ஏற்றுக்க முடியல. அதனால் அவன் சாதாரணமாக எலும்பித்து வாஷ்ரூமுக்கு போகிறான். அங்கே போன ஹான்மா கண்ணாடியை பார்த்து தேம்பி தேம்பி அழுறான். அவன் அழக்குள்ளே என்ன சொல்லி அழுறான்னா, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் ஒருத்தருக்கு என்னை பிடிக்கல, நான் என்ன கெட்டவனா, நான் என்ன வில்லனா, ஏன் எல்லாரும் என்ன வெறுக்கிறீங்க, ஏன் ஒரு எனக்கு அழகில்ன்றதுக்காக இப்படிலாம் எல்லாரும் வெறுப்பீங்களா, நான் என்ன கேட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப சோகத்தோடு அழுகிறான். அந்த கண்ணாடியை பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறான். இவ்வளோ வாஷ்ரூம் போயிட்டு வந்தா அவனுக்குன்னு ஒரு லெட்டர் காத்துட்டு இருந்தது. உடனே இவனுக்கு கையோடலை காலும் ஓடலை, அப்படியே ஒரு மாதிரி பதறிக்கிட்டு, ஐயோ யார்கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்கும், என்ன லெட்டருக்கு, ஒருவேளை வேற யாருக்கும் மாற்றிருக்குமுன்னு பார்த்தா அது மேலே 2 ஹான்மா அப்படின்ட்டு அவனோட பேர் இருக்கு. நம்ம பையனுக்கா மெர்சல் ஆயிடுது. சரின்ட்டு திறந்து பார்த்தா இந்த மாதிரி நாளைக்கு லவ்வர்ஸ் டேல, ஸோ அதனால நம்ம இந்த பார்க்கில் மீட் பண்ணுவோம், இந்த பார்க்குக்கு இந்த டைமுக்கு வந்துருன்ட்டு 2 I love you ஹான்மான்னு எழுதியிருந்திருக்கு. இந்த லெட்டர் ஹான்மா தூங்க போனால் தூங்க விடுதலை, சாப்பிட போனால் சாப்பிட விடுதலை. இதனாலே ஹான்மா ஒரு பைத்தியக்கார மேலே வச்சிருக்கான். அண்ட் நெக்ஸ்ட் டேயும் விடியுது, அதாவது வேலண்டைன்ஸ் டே ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஒரு லெட்டர் கிடைச்சா யாராக இருந்தாலும் இந்த இதுதான் பண்ணுவாங்க. ஸோ ஹான்மாவும் அதே இதெல்லாம் பண்ணிட்டு உடனே ரெடி ஆகிறான். சீக்கிர சீக்கிரமாக எவ்வளோ அழகாக ரெடி ஆக வேணுமோ ரெடி ஆகிட்டு ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போகிறான். அங்கே போயிட்டு கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு, அதாவது அந்த பொண்ணுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு பார்க்குக்கு போகிறான். போகிறான் ஹாப்பியில், ஒரு வகையான ஹாப்பி, ஒருவேளை அது பொய்யா இருக்குமோ ஒரு பயம், அப்படி ஒரு ஸ்கேர் நிகழும் போய்த்திருக்கான். ஆனால் அப்படி போகும்போது தான் அங்கே ஒரு இடத்துல மக்கள்லாம் ஒரே மாதிரி கூட்டமாக இருக்காங்க.
சரி என்ன வளர்க்கும்போல கூட்டமா இருக்கணும், சரி என்னன்னு பாத்துட்டு போன்ட்டு ஒரு விளக்கி பாத்துட்டு போறான். பார்த்தா அங்க கீழே ஒரு லெட்டர், அது வந்து ரத்தம் படிச்சிருந்தது. அந்த லெட்டர்ல, டு ஹான்மா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை இத்தனை நாளா பேசுறதுங்கிட்ட தைரியம் இல்லை, ஆனா நான் உன்கிட்ட இது சொல்லணும் இருந்தேன்ற மாதிரி ஒரு லெட்டர்ல அழகா அந்த பொண்ணு எழுதி கொடுத்துருக்கா. அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கும்போது தான் அவன் கண்ணு அவனை நான் ரொம்ப முடியல. ஹான்மாவும் இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஜோசிக்கான் ஜோசிக்கான் அப்போதான் அவனுக்கு கனெக்ட் ஆகுது. இது அவனோட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய, அவனோட ஸ்கூலில், அவனோட கிளாஸில் இருக்கக்கூடிய பொண்ணு. இத்தனை கிட்டத்தட்ட அவன் கூட 10 வருஷமா அவன் கூட ஒரே வகுப்பில் கிட்டத்தட்ட ஒரே பக்கத்து வீடாக இருந்து இந்த பொண்ணு இத்தனை வருஷமாக அவன்கிட்ட சொல்ல முடியாமல் கடைசி தைரியம் வந்து சொல்லி போகும்போது அந்த பொண்ணுக்கு இதை மாதிரி ஒரு நிலைமை. இவனுக்கு இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பிரம்மம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். உடனே பக்கத்தில் இருக்கவங்க தயவு செஞ்சு ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அதுங்க கத்துறான். ஆனால் அந்த பொண்ணு அவளோட கடைசி மூச்சு அவன் மடியில் விடுறான். அப்போ அவள் கடைசியாக சொன்னது, ஆன்மா ஐ என்று சொல்லி முடிக்கிறதுக்கு கிடையாலேயே பொண்ணோட உயிர் அந்த உடம்ப விட்டு போகும். இதை கேட்டதும் அவனால் தாங்கவே முடியலை. இதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவன் எல்லாமே திரும்ப கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது அவன் கையை விட்டு நழுவி போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளை மடியில் போட்டுட்டு கத்திரி அழுகிறான். அவளை எப்படியாச்சும் என்று திரும்ப கொடுத்துரு கடவுளேன்னு அவன் கதறான். அவளை தூக்கிட்டு அவ்வளோ பாரத்தில் அவன் நடந்துட்டு இருக்கான். காதல்னா என்னன்னு தெரியாத ஒருத்தர், காதலுக்காக இயங்குற ஒருத்தர், அவனுக்கு உண்மையான ஒரு பொண்ணோட காதல் கிடைக்குது, அதுவும் அவனை விட்டு போயிடுது. என்ன பண்ண போகிறான், இனி என்ன நடக்க போகுது, இதுக்கெல்லாம் பதில் அந்த கடவுள் தான் சொல்லணும். ஓகே காய்ஸ், இது எபிசோட் வந்தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புகிறோம். அண்ட் ஹவுடல், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரீஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த சீரீஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். எங்களுக்காக இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து இந்த கதையை பாட்காஸ்ட்டை கேட்ட எல்லாருக்குமே நன்றி. இதுக்கு அடுத்து அந்த கதையில் என்ன மாதிரி டெஸ்ட் கொண்டு வரலாம், இல்லை இந்த மாதிரி கதையை நீங்கள் எப்படி கொண்டு போகலான்றதுங்கிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இதுக்கப்புறமும் இந்த கதைக்கு நீங்கள் ஆறுதல் கொடுக்க நினச்சிக்கனா ரொம்ப 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 நன்றி. இல்லை இந்த கதையில் இந்த மாதிரி குறை நேரம் இருக்குது, இந்த மாதிரி என்னென்ன பண்ணுன்றதை தயவு செஞ்சு சொல்லுங்கள். இந்த கதையோட அடுத்த பாகத்தோடு உங்களை வர அண்டில் தென் பை ஃப்ரம் ஹவுடல் அண்ட் ஐமோட்டாக்கோ. இந்த சீரீஸ் எ கலாப் ஆஃப் ஐமோட்டாக்கோ அண்ட் ஹவுடல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரியை கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட வீடியோஸ் எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். இங்கே மறக்காமல் ஹவுடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அப்படின்னா தான் உடனுக்குடன் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் ஐமட்டாக்கோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவனோட வீடியோஸையும் பார்க்கலாம். அண்ட் யா, வீடியோ பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முதல் நன்றி 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 ஹவுடல். அண்ட் பாய் காய்ஸ். This is your a lovable wish from Aimotako and Howler. So stay tuned for the next episode and in the kadaiye ko friends ko share panunga. Video markam like share subscribe panunga. Nandri vanakkam. The Om Shanti Shanti Om Shanti Ennoirai oirai neendi ennode vaa veedu varaikkum en veetai paar ennai pidikkum appadi da varum.